அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் தமிழ். நீ நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெனோ டிரைவர் அப்படின்ற கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு. அதை நான் எப்படி வந்து சரி பண்ண, அது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற பல விஷயங்களை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் ரெனோனத்தோட டிரைவர் அப்படின்ற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அந்த காரோட ரிவ்யூ, அதோட நிறைய குறைகள் அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து அப்பப்போ வந்து ஒரு வீடியோவை வந்து நான் அப்லோட் செய்வேன். அப்படி அப்லோட் செய்யும்போது வந்து நான் நிறைய வீடியோ சொன்னது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து என் காரில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து வரல, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் ஒரு சில சொன்னது என்ன அப்படின்னா, சும்மா சொல்லாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச கார் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஃபியூச்சரில் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து என் காரில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்ன அப்படின்னா, வண்டியோட பாட்டமில் இன்ஜின் கேசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் லீக்கேஜ். என்னது ஆயில் லீக்கேஜா? ஆயில் லீக்கேஜ் ஆகிற அளவுக்கு வந்து பெரிய பழுத்து எங்கேயா கொண்டு போய் விட்டுட்டியா, வண்டியை வந்து தப்பாக ஏதோ ஓட்டிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து நினைக்கலாம். அந்த டவுட் வந்து எனக்கே இருந்தது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நான் எப்படி இந்த ஆயில் லீக்கேஜ் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். கரெக்டாக செகண்ட் சர்வீஸ் விட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக வந்து 10,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருந்தது. அதனால் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அத்தரேஸ்ட்டு ரெனால் ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட்டுருந்தேன். அப்படி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டேலே கொடுத்துட்டாங்க. காலையில் கொண்டு போய் வண்டியை சர்வீஸ் கொடுத்தேன், ஈவினிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வண்டியை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் வந்து எனக்கு எங்கேயும் வெளியே போகிற வேலை இல்லை, அதனால் வந்து வண்டியை வீட்லேயே நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போகிற வேலை இருந்தது, வண்டியை வெளியே கொண்டு போயிருந்தேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் வந்தப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ரோட்டு ஓரமாக வந்து நான் வண்டியை ஓரம் கட்டிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். வண்டியோட இன்ஜின் வந்து ஆனில் இருந்தது, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்தது. அப்போ எதிர்த்த ரோட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி கார் கடியில் வந்து ஆயில் லீக் ஆகுதுப்பா, செக் பண்ணப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏசி ஆனில் இருக்குது, ஏசி வாட்டர் வந்து கீழே போயிட்டு இருக்கும் போல இருக்கு, ஏசி தண்ணி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் கம்மனை விட்டுட்டேன். திருப்பி இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரே வந்து சொன்னார், தம்பி திருப்பி ஆயில் லீக் ஆகுதுப்பா, செக் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா அது ஏசி தனியாக இருக்குன்னா ஆயில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வந்து, இது தண்ணி கிடையாது, ஆயில் தான் வந்து செக் பண்ணிக்க, இன்ஜின் ஆயில் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் உடனே இறங்கி போய் செக் பண்ணும்போது வந்து இன்ஜின் ஆயில் தான். அது எவ்வளோ லீக் ஆயிருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வந்து 1.5 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அவ்வளோ இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிருந்தது. அப்போ கூட வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்து என்ன அப்படின்னா, நம்ம வண்டியாக இருக்காது, வேற எந்த வண்டியோட ஆயிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் வீடு வரையும் கூட வந்துட்டேன். திருப்பி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, திருப்பி வந்து நம்ம வண்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி திருப்பி வண்டி இன்ஜினை வந்து ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டு செக் பண்ணால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து இருந்தது. அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது நம்ம வண்டி தான் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியோட பாட்டமில் போய் பார்த்தேன், இன்ஜின் கடியில் வந்து நம்ம எது லீக் ஆயிருக்கா, ஏன்னா இப்போ தான் செகண்ட் சர்வீஸ் வந்து விட்டுருக்கோம் அப்படின்றப்போ ட்ரெயின் கேப் வந்து கழட்டி ஆயில் மாற்றிருப்பாங்க, அதை வந்து டைட்டாக முடிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து ட்ரெயின் கேப் போய் செக் பண்ணேன். ஆனால் ட்ரெயின் கேப்பில் வந்து எந்த ஒரு லீக்குமே இல்லை. அப்புறம் எங்கே தான் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நல்லா தரவாக செக் பண்ணி வந்து கையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, வண்டியோட ஸ்டார்டர் மோட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேம்பர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது, அதாவது வந்து கேஸ்கெட் லீக் வந்து ஆயிருக்கு. எனக்கு உடனே வந்து ஒரு பெரிய டவுட்டு, ஒரு கோவம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இப்போ தான் வந்து செகண்ட் சர்வீஸ் விட்டோம், அதுக்கு முன்னாடி அந்த லீக் கிடையாது, இப்போ தான் வந்து லீக் ஆகுது, அப்போ சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து சர்வீஸ் சென்டருக்கும் கால் பண்ணி வந்து இந்த மாதிரி கேட்டேன், ஏங்க எப்படி ஆயிடுச்சு, ஒரு வருஷம் இந்த வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சர்வீஸ் விட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சர்வீஸ் சென்டர்லேயும் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரெனால்டோட கஸ்டமர் கேர்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டேன். ஆனால் அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, கஸ்டமர் கேர் பொறுத்தல வந்து ரொம்ப பொலைட்டாக தான் பேசினாங்க. உங்களோட தடங்களுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூமுக்கு எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு பேச விட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து ஏமான தப்பு இல்லை, செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் பேச. அப்புறம் ஷோரூமில் இருக்க மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பெரிய பள்ளத்தில் விட்டுருப்பீங்க சார், அது உங்களுக்கு கூட ஒரு சமயம் ஃபீல் ஆயிருக்காது, அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி பேச. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்லேயும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இது ஏதோ நடந்துருச்சு, உங்களுக்கு வந்து வாரண்டி பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெனால்ட் தரப்புலேருந்து வந்து ஃப்ரீ டோயிங் சர்வீஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் வண்டியை கொடுத்தா மட்டும் போதும், நாங்களே டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம், எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வண்டி வாரண்டியில் இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து வாரண்டிலேயே வந்து நான் கவர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பெரிய ஆர்கியுமே பண்ணாமல் வந்து வண்டியை வந்து டோயிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு சர்வீஸ் சென்டருக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பயும் நான் கஸ்டமர் கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வண்டியில் எப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வந்து எனக்கு தெளிவாக தெரியணும், ஏன்னா நான் வந்து வண்டி ரேஸ்ட்ரை பண்ணலை, அந்த 2 நாளுக்குள்ளே வந்து நான் வண்டி எடுக்கவும் கிடையாது, எந்த பெரிய பழத்துலையும் வந்து விடலை, அதனால் வந்து என் மேலே தப்பு இல்லை, நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்ற வந்து நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம்லேருந்து எனக்கு வந்து கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வண்டி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், வண்டியில் வந்து நீங்கள் எங்கேயுமே கீழே விடலை, அது வந்து கன்ஃபார்ம் தான், ஏன்னா வந்து எந்த ஒரு பெரிய டேமேஜும் கிடையாது, நாங்கள் வந்து கேஸ்கெட் லீக் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், கேஸ்கெட் லீக் வந்து கிடையாது, ஆனால் இன்ஜினுக்குள்ளே வர ஆயில் சீல் வந்து லீக் ஆகிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அது வந்து உங்கள் கையில் தானே அங்கே இருக்குது, நான் எப்படிங்க வந்து இன்ஜினுக்குள்ளே போய் ஆயில் சீல்லாம் வந்து பார்க்க முடியும், நீங்கள் தானே ஓப்பன் பண்ணிப்பீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார், ஆனால் இன்ஜின் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கரெக்ட் பர்மிஷன் கிடைக்காம வந்து எந்த ஒரு வண்டியோட இன்ஜினுமே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது,
நீங்க கஸ்டமரா வந்து நீங்களே சொன்னா கூட வந்து நாங்க இன்ஜின் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டோம், எங்க சைடு வந்து ஐஆர் ஆபீஷியல்ஸ் வந்து சொன்னாங்கன்னா தான் வண்டியோட இன்ஜின் வந்து நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல இது எங்களாலுமே அது கிடையாது அப்படின்னாங்க. அப்ப என்னதாங்க ஃபால்ட், ஒரு வருஷம் இல்லாத ப்ராப்ளம் வந்து இப்பயே வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு டீட்டெயிலா வந்து விளக்கம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ரேரா ஒரு ப்ராப்ளம் சார், ஏன்னா இன்ஜின்ல வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாம எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம உள்ள இருக்க ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாரண்டியில நாங்க கிளைம் பண்ணி கொடுத்துறோம், இதுல வந்து ஒரு சீல் தான் போயிருக்கு, அதோட காஸ்ட் கூட வந்து 300 ரூபா குள்ளதா வரும், அதையும் நாங்க வாரண்டியிலே கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வந்து சரி எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து சார் எப்போ சார் வண்டி கிடைக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 days வந்து வண்டி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் 300 ரூபா சீல் தானே சொல்றீங்க, அது வந்து எங்கேயுமே கிடைக்காது, சென்னையிலே கிடைக்காது அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து இட்டன் போட்டு தான் சார் வந்து வாங்க முடியும், இப்போ வந்து நிறைய வண்டி வந்து ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆன வண்டி வந்து வந்திருக்கு, அதனால வந்து இதுக்கே ஸ்பேர் கிடையாது, உங்க வண்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஸ்பேர் வந்து ஏற்பாடு பண்றோம், அதனால வந்து ஒரு 3 days பொறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 days 4 days ஆச்சு, 4 days அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணி வண்டியோட ஸ்பேர் வந்து வந்துச்சு சார், நீங்க நாளைக்கு வந்து உங்க வண்டியை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு மறுநாள் போயிட்டு வண்டியை போய் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பெருசா எந்த ஒரு பில்லிங்மே பண்ணல, எல்லாமே வாரண்டியிலே கவர் பண்ணிட்டாங்க. ஒரு 300 சம்திங் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ட கையில வந்து அமௌண்ட்டா வந்து வாங்கினாங்க. கிரீசிங் அப்படின்னு சொன்னாங்க, வண்டியில கிரீஸ் வந்து நான் இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம் அதுக்காக வந்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டையும் வந்து நான் பே பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், சர்வீஸ்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி வந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கால் பண்ணாரு, அந்த ஷோரூம்லேருந்தே கால் பண்ணி சார் இந்த மாதிரி உங்க வண்டி திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டாரு. எதுக்கு சார் கால் பண்ணி என்ன எடுத்துட்டு வர சொல்றீங்க, வண்டி தான் ஓகே ஆயிடுச்சு, வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கு, ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஓட்டிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்ல சார் ஷோரூம்ல வந்து நாங்க வந்து எது கால் பண்றோம் அப்படின்னா உங்க வண்டியில வந்திருக்க ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரேரான ப்ராப்ளம், அவ்வளவு சீக்கிரம் வந்து வண்டியில ஆயில் சீல் ப்ராப்ளம்லாம் வந்து வராது, அப்படி வந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வண்டியை கொடுத்தாங்க. நீங்க 1000 கிலோமீட்டர் ஓடி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க திருப்பி வண்டியை கொண்டு வரும்போது வந்து உங்க வண்டியோட இன்ஜின் கழட்டி ஆயில் சீல் நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துப்போம், அது மட்டும் இல்லாம வண்டியில வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்ன அப்படின்னா சர்வீஸ் முடிஞ்சது போய் தொலைஞ்சது அப்படின்னு விடாம திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த வண்டியோட கண்டிஷன் வந்து செக் பண்றாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 week அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வண்டியை கொண்டு போனேன், ஏன்னா நான் ஒர்க்ல இருந்ததுனால வந்து 1 week அப்புறம் தான் ஷோரூம் கொண்டு போனேன். அவங்க போய் செக் பண்ணாங்க, அவங்க செக் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா வண்டியோட இன்ஜின்ல வர புள்ளி, அதாவது வந்து ஸ்டார்டர் மோட்டரையும் அந்த புள்ளியும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த புள்ளிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏங்க நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, அந்த புள்ளியில வந்து ஒரு பெரிய டிஃபெக்ட் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு அவ்வளவு தெரியல சார், ஓட்டி பார்த்தா தான் வந்து தெரியும், அதனாலதான் நீங்க 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோமே வந்து உங்களுக்கு கொண்டு வர சொன்னோம், இப்ப கொண்டு வர சொன்னது நல்லதா போச்சு இல்ல, இப்ப புள்ளி டேமேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, இப்ப வந்து மாத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, கார்ல விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இந்த ஸ்பேர்க்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி எங்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு, நாங்க இருக்கிறத போட்டு கொடுத்துறோம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்கு பக்குன்றது என்னங்க இதுக்கு மேல கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஸ்பேர் மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்க எப்படி இந்த ஷோரூம்ல வச்சு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு வண்டியை கொடுப்போம், ஆனா நீங்க அவசரம் அப்படின்னு சொல்றதுனால வந்து உங்களுக்கு நான் வண்டியை இப்பயே உடனே கொடுத்துறேன், ஆனா ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்க திருப்பி வண்டியை கொண்டு வந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வழியே தெரியாம வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வண்டி நல்லது தானே சொல்றாங்க அப்படின்னு வந்து திருப்பி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே சார் இந்த புள்ளி செட் ஆயிடுச்சு உங்க வண்டிக்கு, நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி கொண்டு வந்துட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் தலை சுத்தமா இருக்குல்ல, எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ வந்து இவங்களாலதான் வந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கோவப்பட்டு அவங்களை திட்டிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தீர்வு கிடைச்சிடாது, நம்ம பொறுமையா இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டரான விஷயமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து அந்த ஆயில் சீல் ப்ராப்ளம் அப்படின்னு போய் எனக்கு வந்து இந்த ஒரு புள்ளிலையும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாரண்டியில கிளைம் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆயில் சீல்ல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம கவலைப்படுறதை விட ஆயில் சீல் செக் பண்ண போய் அந்த புள்ளியில இருக்க பிரச்சனையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு மாத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வந்து நம்ம சந்தோஷப்படுறதே வந்து எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நான் சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நான் செஞ்ச முதல் விஷயமே பாத்தீங்கன்னா இன்ஜின் கார்டு வந்து வாங்கி மாட்டினேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கார்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட கார் கடையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம கீழே உணிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட ஆயில் சேம்பர் தான் தெரியும், அந்த அளவுக்கு வந்து ஓப்பனா தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேகமா போயிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு கல்லோ இல்ல வந்து வேற ஏதாவது வந்து ஒரு பெரிய இரும்போ வந்து அடிச்சுது அப்படின்னா ஆயில் சம்பர்ல அடிபட்டு ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுக்கோ இல்ல டேமேஜ் ஆகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஜின் ப்ரொடக்ஷன் கவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல விற்கிறாங்க, பாட்டம்ல ஃபுல்லா வந்து கவர் ஆகும், அதாவது வந்து அந்த ஆயில் சம்பர்ல வந்து பெரிய அடிப்படாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 to 1000 சம்திங்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ல வந்து கிடைக்குது. அந்த மாதிரி ஷீல்டு வந்து நீங்க வாங்கி வண்டி கடையில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது, மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய கல் அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் போய் அடிப்படாம வந்து தடுத்துரும்.
அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய பள்ளத்துல விட்டீங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கல்லு கில்லு இருந்துச்சு அப்படின்னா அந்த அடியை வந்து அந்த காடையை வாங்கிக்கும். அதனால வந்து உங்க இன்ஜினுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து எதுவுமே இருக்காது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இன்ஜின் ப்ரொடக்ஷன் கார்டு வந்து வாங்கி போறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் தமிழ் மொழி தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.